சித்தர்கள் திருவிழி நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம். சித்த விதத்துல இப்ப அடுத்த கேள்வியாக நிர்மலா அவர்கள் கேட்கிறாங்க. ஆறாவது பகுதி, இப்ப ஆறாவது பகுதியில கேட்கக்கூடிய கேள்விகள். சமீரணன் என்பது, சமீரணன் அப்படிங்கிறது நம்ம இப்போ சித்த விதை பயிற்சி செய்கிறோம். அந்த பயிற்சியின் போது நம்மளுடைய ஜீவன் மேலும் கீழுமாக உள்ளே உள்கதியாக நடத்தி மேலும் கீழுமாக நாம் நடத்தி பயிற்சி செய்கிறோம். அப்படி பயிற்சி செய்யும்போது மேலே சென்று திரும்பவும் கீழே இறங்கி மேலும் கீழுமாக ஒரே அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி மேலே சென்று தாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன் வந்து மேலே பிரம்மரந்திரத்தை தட்டி தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு பெயர் வந்து சமீரணன் பேர். மேலே போய் தொட்டுட்டு திரும்ப வரும், மேலே போய் தொட்டுட்டு திரும்ப வரும், அந்த நிலைமைக்கு வந்து சமீரணன் பேர். அந்த தொட்டு வரக்கூடிய தாக்கி கொண்டு ஒரு அந்த இடத்துக்கு வந்து சமீரணன் பெயர். ஜீவன் போய் தன்னுடைய சுயஸ்தானத்தை, சுய இடத்தை போய் தொட்டு கொண்டு வருவது அல்லது தாக்கி கொண்டு வருவது பெயர் வந்து சமீரணன் அந்த இடத்துக்கு பெயர். அது நல்லா ஒரு பயிற்சி செய்கிற இவங்களுக்கு வந்து அந்த தொட்டு வருவது வந்து உணர முடியும். அவங்களுக்கு சில நேரங்களில் அந்த நம்ம அந்த தொட்டு கீழே வரும்போது ஜீவனுடைய தன்னுடைய சுய இடத்தை தொட்டுட்டு வரும்போது உடம்பு சிலிர்க்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன நடுக்கம் இப்படி வரும். அந்த நடுக்கம் வருவதற்கான என்னன்னா, ஜீவன் எப்பவுமே வந்து தன்னுடைய சுய இடத்துக்கு போகும்போது சிலிர்க்க ஆரம்பிக்கும். ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த உடம்பு சிலிர்க்க ஆரம்பிக்கும். அந்த சிலிர்ப்பு தான் வந்து அந்த சமீரணன் சொல்லக்கூடிய அந்த இடம் தாக்கி கொண்டு வருவது. அது ரொம்ப என்ன சொல்றது, அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். அந்த தாக்கி கொண்டு இப்படி திரும்ப திரும்ப வர நிலைமைக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அந்த அனுபவம், அந்த சமீரணன் சொல்லக்கூடிய இடம். அது அனுபவித்தவர்களுக்கு, நல்ல சரிவர சித்தத்தை செய்பவர்களுக்கு அது அனுபவப்பட்டு இருக்கும். அந்த இடம் தான் வந்து சமீரணன் சொல்லக்கூடிய இடம். இப்போ இதை வந்து இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வெளியில் வந்து நம்ம ஜீவிக்கக்கூடியது, இந்த வாசி ஜீவிக்கக்கூடிய அந்த நிலையை வந்து அபானன் என்று சொல்கிறார். இப்போ நான் வெளியில் வந்து சுவாசம் பண்ணுறோமா இல்லைங்களா, சுவாசம் பண்ணிட்டே இருக்கணும். இது வெளியில் செய்யக்கூடிய இந்த கதி, இதை வந்து உள்புறமாகவே செய்யக்கூடியது. அது எப்படி அப்படிங்கிறது சொல்கிறது தான் தொட்டு காட்டக்கூடியது தான் வந்து ஞானத்தை அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த உபதேசம் என்கின்ற ஒன்று. அதை தொட்டு கொடுத்த உடனே அது வந்து உள்கதியாக சென்று உள்ளே அது நடம் செய்து கொண்டே இருக்கும். அது வெளியில் செஞ்சால் அபானன், அது உள்ளதே. அப்போ நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள் எல்லாரும், இப்போ வெளியில் செஞ்சுட்டுன்னு அந்த சுவாசம் உள்ளே போகுமா அப்படின்னா, நீங்கள் உபதேசம் எடுத்து பாருங்கள். அந்த சித்தரத்தை எடுத்த செகண்டு, அந்த ஆசிரியர் ஒன்று தொட்ட செகண்டு, அது உள்பக்கமாக போய் உள்ள வந்து கனம் செய்ய ஆரம்பிக்கும். அது முறைப்படியாக அவர் செய்து செஞ்சு கொடுப்பாரு. அப்போ நீங்கள் வெளியில் என்ன அனுபவிக்கிறீங்களோ இதை விட பன்மடங்கு, இது வெளியில் உள்ள மாயை. அது உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே நடக்கக்கூடிய ஒன்று, அந்த நடம் செய்யக்கூடிய ஒன்று சமீரணன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அது ஐயா சொன்ன மாதிரி உபதேசம் எடுத்து அனுபவிக்கும் போது தான் அது தெரிய வரும். அந்த முறைப்படியான உபதேசம் தான் இந்த சித்தவேதம் என்கின்ற ஒன்றில் தான் அந்த சித்த வித்தையில் தான் நம்ம வந்து செய்ய முடியும். அதைத்தான் ஞானத்தில் அவர்கள் நமக்கு அறிச்சிருக்கிறார். அப்போ தான் அப்படின்னா என்ன, நான் அப்படிங்கிறது. இப்போ நாம் பயிற்சி செய்கிறோம், பயிற்சி செய்யும்போது மனமாகிய அந்த வஸ்து எப்போ உள்நோக்கி பயணம் செய்வதற்குண்டான பயிற்சி தான் நம்ம செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் அந்த மனம் உள்ளே சென்று தன்னுடைய ஜீவனோடு லயம் செய்து அதனுடைய சுயமாக இருக்கக்கூடிய அந்த பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சுயஸ்தானத்தை தொட்டு கொண்டு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் அது தானாகி தீர்கிறது. தான் என்கிற அந்த நிலைமைக்கு சென்று விடுகிறது. அதே அந்த மனம் நாம் வெளியில், மனம் வெளியில் வியாபத்தை, எண்ணங்களாக வெளியில் வியாபத்தில் நிற்கும்போது அது நானாக தீர்கிறது, அதாவது அகங்காரமாக தீர்கிறது. எப்பொழுது அந்த அகங்காரம் வந்து
உள்ளே அடங்கி நிற்கும்போது அது தானாக மாறி முடிகிறது, தன்மயமாகி நிற்கிறது. அது எப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நாம் ஒரு வாசப்படியில் வீட்டினுடைய ஏதோ ஒரு நிலை வாசப்படியில் நாம் நிற்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வெளியே வாசலை பார்த்து ரோடை பார்த்து நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த சாலையில் செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் அந்த நமக்கு பின்னாடி நடக்கக்கூடிய, வீட்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் தெரிய வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சப்தம் வந்தாலும் கூட அது இன்னதென்று சப்தம் என்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும். அப்படி உள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னாக்கா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த உள்ளே திரும்பி பார்க்கணும். உள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை தெரியணும் அப்படின்னாக்கா ரொம்ப சுலபமாக வந்து நாம் அங்கே அதே நின்று இடத்துல நின்று அப்படி திரும்பி நின்னோம்னா உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும், வெளியே நடக்கக்கூடிய தூர விஷயங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். இதே தான் மனதிற்கும் அதே நிலைமையிலிருந்து தான் நம்ம அதை கற்றுக்க ஆரம்பிக்கணும். எப்படி இப்போல்லாம் வந்து இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மனம் வெளியில் வியாபித்து தான் உங்களுக்கு அந்த கேள்வியும் பதிலுமா நம்ம இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவே வந்து இப்போ எனக்குள்ளே நான் எனக்கு நானே கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா, நான் உள்ளே கோயிலாக இருந்துதான் நான் கேள்வி கேட்கணும். எனக்கு நான் கேள்வி கேட்க, எனக்கு நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த மனதை வந்து உள்ளே திருப்பணும். அந்த மனதை உள்ளே திருப்பணும் அப்படின்னாக்கா, நான் உட்காந்து அந்த ப்ராக்டிஸு சித்த வித்தைங்கிற அந்த பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய மனம் தானாக உள்ளே திரும்பிவிடும். அப்போ அந்த ஜீவனை நோக்கி ஜீவனோடு சேர்ந்து நம்ம பயணம் செய்யும்பொழுது அந்த மனமானது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த ஜீவனோட ஐக்கியமானது. அப்போ தான் அதை வந்து அந்த ஒருநிலைப்படக்கூடிய அந்த நிலை ஒருமைப்பாடு உள்ளே ஜீவேஸ்வர், ஆமாம் ஜீவேஸ்வர் ஐக்கியமானது. அந்த நிலைமையில தான் வந்து நாம் தானாக தீரிகிறோம். அப்போ தன்னை உணர ஆரம்பிக்கிறோம், தானாக தன்மயமாகி அங்கே பிரம்மரந்தத்தை கட்டி திறக்க வேண்டிய அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ மேலும் கீழுமாக அந்த கதி நடக்கும்போது தான் நாம் தன்னை உணர ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது அதுவே வந்து நம்ம மனம் எப்பொழுது சலனப்பட்டு வெளியில் வியாபிக்கிறதோ அப்பொழுது அது நானாக தீரிகிறது. அப்போ நான்கிற விஷயம் வந்து அகங்காரமாகவும் தான்கிற விஷயம் வந்து உள்ளே ஈஸ்வரனாகவும் மாறக்கூடிய நிலைமையில் இருக்கு. இதுதான் நானுக்கும் தானுக்கும் அதாவது ஈஸ்வரனுக்கு வந்து இரண்டு நிலைகள் உண்டு. தானே தானாக இருக்கும்போது உண்டு, அதை தானே சலித்து வெளியில் செல்லும்போது அது ஒரு நிலை. ஆனால் ரெண்டு ஒன்று தான், தண்ணீர் தானாக இருக்கக்கூடிய நிலையை பையா சொன்னார். இது அந்த வாயுவாகி வெளியில் சலிக்கும் போது அது மனமாகி பிரம்மமாகி மாயாக இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல என்னென்ன தோன்றுது, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் தம்பம் அசூசை என்கின்ற எட்டு குணங்களை அங்கு தொழிலாக செஞ்சு அந்த தொழிலிருந்து அறிவெடுக்குது. இவ்வளோ விஷயங்களை இந்த தியாபிக்கக்கூடிய அனைத்துமே இது வெளியில் செய்யக்கூடிய போகும்போது எவ்வாறாக போகுது அப்படின்னா, ஈஸ்வரன் தன்னில் தானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனே நான் என்கின்ற அகங்காரம் கொண்டு, அது அகங்காரம் கொள்ளும் போது அந்த மனம் வந்து வெளியில் வந்து வெளிச்சு ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைகளில் இது ஒன்று தான். அவ்வாறாக வெளியில் அகங்காரப்பட்டு வெளியில் போகிறப்ப தான் எட்டு குணங்களும் இந்த பிரம்மம் மாயை அப்படிங்கிற அனைத்துமே தோன்றுது. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த தான் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நான் இல்லை, அந்த நான் என்ற அதோடைய அந்த அறிவும் தொழில் அனைத்து வந்து மாறி அது அழிவற்றது ஜீவநாசம் உள்ளது. நான் அங்கிருந்து அந்த ஜீவநாசத்தை செய்யக்கூடாது என்று நாம் உள்முகமாக தானாக தண்ணீர் லயிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது தன் ஈஸ்வரனாக ஆகும். அப்போ ஈஸ்வரன் தான் உள்ளே தான் என்றும் வெளியில் வந்து நாம் என்றும் ஆகின்ற. நீங்கள் இதை பற்றி எவ்வாறாக எப்படிதான் நீங்கள் குறிப்பிட்டு அதுதான் திருமூலர் வந்து தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து தன்னோட திருமந்திரத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ வந்து தன்னை அறிந்தவன் வந்து உலகை அறிவான் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியமும் வந்து திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ தன்னை உணர வந்து இந்த சித்த வித்தை பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு கைவல்யமாக வந்து இருக்கு. அவர் சொன்ன அந்த கடைசி அறிவில் தன்னை அறியும்போது தான் ஆனே ஆகின்றான் என்று சொல்கிறார். அதைத்தான் ஞானபிதா அவர்கள்
தான் என்கின்ற நிலை அல்ல ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள். எல்லா சித்தர்களும் அந்த ஒரு கருத்தை தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஞானபிதா அவர்கள் ஜெகத்ஜோதி ஞானபிதா என்கின்ற போது நீங்கள் எத்தனை வடிவமாக எத்தனை அவதாரங்களை பார்த்தாலும் கூட அனைத்துமே அந்த ஒன்றிற்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று தான் நமக்கு ஞானபிதாவாக வந்து நமக்கு இந்த சித்தகத்தை அறிவு செய்திருக்கின்றன. இதில் நாம் இதுவரைக்கும் பார்த்தது வந்து ஈஸ்வரன் என்ற ஒரு நிலையும் அந்த மனம் என்கின்ற ஒரு நிலையும் இந்த ஜீவஸ்வோகம் மற்றபடி சிந்தனை மனம் அறிவு அப்படிங்கிற அப்போ சர்வவியாபி அப்படின்னு நமக்குள்ளதே இருக்குது. அப்போ நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனை தானாகி தன்னை உணரும் போது நாம வந்து ஈஸ்வர மதஸ்தன் ஆகின்றோம். இதுதான் வந்து நம்ம ஈஸ்வரனுடைய இது என்ன, ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு ஜீவனும் ஈஸ்வரன் தான் நமக்குள்ளதே இருக்குது அப்படிங்கிறப்ப நாம வந்து புறத்தில் இருக்கக்கூடிய தவறு அது என்று கடுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது மாயை என்று இருக்கும்போது அதிலிருந்து விலகி வந்தால்தான் தண்ணில் தான் என்கின்ற நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனை உணர முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நம்ம எப்போ உணர்றோமோ நாம ஈஸ்வர மதஸ்தன் ஆகிறோம். இதுதான் உண்மையான ஒரு மதத்தை சேர்ந்த ஒன்றுன்னு சொல்லுவோம். அது இல்லாம புறத்திலையும் நான் பக்தியில தான் இருக்குன்னு சொன்னால அவர்களும் ஒரு நாத்திகர்கள் தான் என்பதை இங்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த அத்தியாயம் இந்த ஈஸ்வரன் என்கின்ற ஒரு நிலையை இதோட நம்ம நிறைவேற்றி நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு மனம் என்கின்ற ஒரு நிலைக்கு அடுத்து செல்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.